அடுப்புலேயே வைக்காமல் செய்கிற இந்த சட்னி பழைய சோறுக்கு, இட்லி தோசைக்கு, ராகி கூழுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு பவுலில் 5-6 வரமிளகா எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன மார்பிள் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஊறி வரதுக்காக சுடுதண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் இது ஊறட்டும். இது ஊரமாக இருக்கட்டும். வேற ஒரு பவுலில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஈஸியாக உரிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயத்தை உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஊற போட்ட வரமிளகாயை முதல்ல சேர்த்துக்கோங்க. கூடவே புளியும் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றாம தான் அரைக்க போகிறோம், அதனால 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. வரமிளகா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறனால ஸ்பைசினஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஜாகிரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் முதல்ல ஒரு 2-3 பல்ஸ் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குறை குறைப்பாக தான் அரைக்கணும். அடுத்து உரித்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து 2-3 பல்ஸ் மட்டும் விட்டுடுங்க. மையாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த சட்னி நல்லா இருக்காது. கடைசியாக ஒரு முறை எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான் இந்த சட்னி, நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சூடான இட்லி தோசைக்கு இல்லைனா பழைய சோறுக்கு எந்த வகையான கூழ் வகை நீங்கள் செஞ்சாலுமே இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. Thanks for watching.